நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்னாலே ரொம்ப பரபரப்பும் சுவாரஸ்யத்துக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக எப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தாலும் அந்த பரபரப்பு இருக்குது. ஏன் அந்த பரபரப்பு இருக்குது? இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரி நாடுகள், ஆர்ச் ரிவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நீயும் நானும் பரம்பரை எதிரிடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வேர்ல்டு கப்பில் இந்தியா பாகிஸ்தான் நேருக்கு நேர் மோத போகிறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்டு கப் மேட்ச் அதை பற்றின அனாலிசிஸ் அதை பற்றி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த அடிப்படை இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் முதற்கொண்டு அரசியலாக்கப்படுது, டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக்கப்படுது, அதுக்கு என்ன அடிப்படை காரணம், ஏன் இந்தியா பாகிஸ்தான் எதிரிகளாக இருக்காங்க, ரிலேஷன்ஷிப் என்ன, இப்போ ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தானுடைய உறவுகளில் ரிலேஷன்ஸில் என்ன நடந்தது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி பேசணும்னா ஒரு வீடியோ பார்த்தாது, கிட்டத்தட்ட பேசிக்கிட்டே போகலாம். ஒரு சின்ன விஷயம், 1947 பார்ட்டிஷன் நடந்தப்போ நடந்த குடும்பையிலிருந்து அதுக்கடுத்து ஒரு 3 யுத்தங்கள் நடந்தது, இது எல்லாத்தையுமே பேசலாம். 1965 ஒரு யுத்தம் நடந்தது, 1971 ஒரு யுத்தம் நடந்தது, 1999 கார்கில் யுத்தம் நடந்தது. ஸோ இந்த மாதிரி 3 பெரிய யுத்தங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு பாயிண்ட், காமன் பாயிண்ட் எடுத்து வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 3 யுத்தம் எதனால் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 3 யுத்தமும் காஷ்மீர் கவுண்டி நடந்தது அப்படின்றத பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ 3 யுத்தமும் காஷ்மீர் கவுண்டி நடந்தது அப்படின்னா காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உள்ள உறவில் வந்து ஒரு முக்கிய பங்கு, அதுதான் எப்பி சென்டர். அதை பொறுத்து தான் இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் அமையுது, அதுதான் பிரைமரி காஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிறப்போ நான் காஷ்மீரை பற்றியே, காஷ்மீர் இஷ்யூவை பற்றியே நான் தனியாக வந்துட்டு ஒரு 2-3 வீடியோ பேசணும். ஸோ நான் இப்போ காஷ்மீர் இஷ்யூ வந்துட்டு விட்டு வச்சுறேன், அதை ஒரு தனி சாப்டரில் பார்த்துக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரியிறப்பே வந்துட்டு ஒரு ரத்தம் சிந்தி பிரியப்பட்ட உறவு இது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே சரியான ஒரு விரிசல் தான் இருந்து வந்துட்டு இருந்தது. ஆரம்பத்தில் என்னாச்சுன்னா காஷ்மீர் அப்படின்றது ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்ட பகுதியாக மாறிடுச்சு. ஸோ அதனாலேயே இந்தியா பாகிஸ்தானோட உறவு அடுத்தடுத்த கட்டத்துக்கு, அதாவது ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்ற லெவலுக்கு போகவே இல்லை. 1965 பாகிஸ்தான் காஷ்மீர் கவுண்டி யுத்தம் தொடுத்தது, ரிலேஷன்ஷிப் முறிவாச்சு, ரொம்ப இதாச்சு. அவங்கள வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு ஃபீட் பண்ணுறதும், நம்மளை வந்துட்டு யார் ஃபீட் பண்ணல, நம்மளுக்கு ரஷ்யா பேக்கப் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1971 வந்துட்டு திருப்பி வந்து நம்ம பங்களாதேஷ் அப்படின்ற ஒன்று அங்கே நடக்கிற கொடுமையை வச்சு லிபரேட் பண்ணோம், சிம்லா அக்ரிமெண்ட் வந்தது, அப்புறம் ஒரு பெரிய உரசல் இதாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மிலிட்டன்சி இன் காஷ்மீர், காஷ்மீரில் வந்துட்டு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது, ரொம்ப வந்து பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு டெரரிசம் அப்படின்றவனை வந்து பாகிஸ்தான் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. போர் வேலைக்காவில் இந்த மாதிரி ஸ்பான்சர்டு டெரரிசம், ப்ராக்ஸி வார்னு சொல்லுவாங்க, ஸோ வேற ஒரு ஆளை வச்சு விளாடுறது. ஸோ அந்த விஷயத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லேட் 1980s என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி மிலிட்டன்சி அதிகமானதுனால நிறையா காஷ்மீர் பண்டிட்ஸ் வந்துட்டு கொல்லப்பட்டாங்க, காஷ்மீர் பண்டிட் எக்ஸோடஸ் அப்படின்ற ஒன்றும் இதாச்சு. ஸோ வரலாற்றில் நம்ம சீக்வன்ஷியலாக எடுத்து க்ரானாலஜிக்கலாக எடுத்து பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம்னா, இந்தியா பாகிஸ்தான் உறவு தொடர்ச்சியாக கசப்பான சம்பவங்கள், காஷ்மீர் பண்டிட் எக்ஸோடஸ் அப்படின்றது ஹிந்துக்கள், வடநாட்டில் இருக்க ஹிந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கோபத்தையும் ஒரு துக்கத்தையும் வந்துட்டு ஏற்படுத்திச்சு. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்தது. 1999 அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்ததுக்கப்புறம் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. அவரும் நவாப் ஷெரீப்பும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இதுக்குள்ளே போனாங்க. லாகூருக்கு பஸ் சர்வீஸ் விட்டார் வாஜ்பாய், நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, கார்கில் யுத்தம் அப்படின்ற, கார்கில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஆக்குப்பை, கார்கில் டிஸ்ட்ரிக்டில் அந்த பகுதி ஒரு டிராஸ் செக்டர்னு நான் நினைக்கிறேன், அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து வாஜ்பாயும் எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கல. நவாப் ஷெரீப் கேட்டால் அவர் வந்துட்டு எனக்கு தெரியாதுன்றாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும், ரெண்டு கண்ட்ரிக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது, பட் ஆனால் பாகிஸ்தான் வந்து ஒரு இடத்த, மிலிட்ரி வந்து ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணுறாங்க, டெரரிஸ்ட் ஆக்குப்பை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் பாகிஸ்தானோடைய மிலிட்ரி அங்கே இருக்கிற சிவிலியன் கவர்மெண்ட்டோட எந்தளவுக்கு சுப்பீரியரானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பக்கம் ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் இருக்குது பேச்சுவார்த்தைக்கு, பட் அவங்க சைடு ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் இருக்குது, பட் ஆனால் அது ஒரு பவர்லெஸ் பப்பட்டுன்னு சொல்லலாம். அது வந்து அவங்களோட பவர்ஃபுல் வந்து பாகிஸ்தான் மிலிட்ரி தான். ஸோ எப்போ வேணாலும் அங்கே ராணுவ ஆட்சி என்ன வேணால் எந்த நேரம் வேணாலும் நடக்கலாம், இல்லை ராணுவம் தான் அந்த அங்கே ஆட்சியை வந்துட்டு நிகழ்த்துறவங்களாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ இம்ரான் கான் எலெக்ட் ஆகி வந்தவர் கூட வந்துட்டு மிலிட்ரிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுது. ஸோ கார்கில் நடந்தது, கார்கில் நடந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பர்வேஷ் முஷரப் வந்துட்டு அங்கே அந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட் ஆகிட்டார், ராணுவ ஆட்சி வந்தது. ஸோ வாஜ்பாய் கொண்டு வந்த இது எல்லாமே வீணாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்தார், பேச்சுவார்த்தை நடந்தது, பேச்சுவார்த்தை அப்படின்றவனு வந்து போயிட்டே இருந்தது, மிலிட்டன்சி அப்படின்றவனு வந்து குறைஞ்சிச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் அடுத்து என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேற ஒரு ரூபத்திலான பிரச்சனைகள், குண்டு வெடிப்பு, இந்தியாவுக்குள்ளே குண்டு வெடிப்பு யார் நிகழ்த்துறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். 2008 வந்து மும்பை அட்டாக் நடக்குது, லஷ்கர் இ தேய்பா, பாகிஸ்தான் பேஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், அந்த லஷ்கர் இ தேய்பா வந்துட்டு இந்தியாவில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நிகழ்த்துறாங்க. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி உறவு வந்துட்டு பின்னோக்கி போகுது. இப்படி தான் இந்தியா பாகிஸ்தான் உறவு வந்துட்டு போயிட்டுருக்கு.
வாஜ்பாய் நல்லா ஸ்டெப் எடுத்தாரு, பின்னோக்கி போச்சு. மன்மோகன் சிங்கும் 2004 நல்லா ஸ்டெப் எடுத்தாரு, போச்சு, திருப்பி பின்னோக்கி போச்சு. அதுக்கப்புறம் 2008 to 2013 வந்து கொஞ்சம் டார்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2014 அதுக்கப்புறம் மோடி வர்றாரு. மோடி வந்ததுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வேறு விதமான ஒரு டைரக்ஷன் வந்துட்டு அவர் கொண்டு போகிறார். ஆல் ஆர் நன் பாலிசி அப்படின்றது, அதாவது ஒன்று க்ளோஸாக இருந்தால் க்ளோஸாக இருக்கணும், எந்தவித பேரமும் இருக்கக்கூடாது, எந்தவித ஹெஸ்டேஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நவாப் ஷெரீப் அவர்களை வந்துட்டு பதவி பிரமாணம், இவர் பதவி இருக்கிற விழாக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணுறாரு. இவர் லாகூரில் போய் அவரோட மகள் வெட்டிங்க்கு வந்துட்டு போய் ஹக் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. பத்தன்காட் நடக்குது, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், திருப்பி பாகிஸ்தான் தான் அதில் இன்வால்வ் வராங்க. ஸோ இவங்களுக்கு புரியல, நம்மளுக்கு புரியல என்ன, ஒரு சிவிலியன் கவர்மெண்ட்டை நம்ம நல்லா பேசினாலும் மிலிட்டரி வந்து டெரரிசம் ஸ்பான்சர் பண்ணி ரெண்டு ஸ்டெப் நாலு ஸ்டெப் முன்னாடி வந்து ரெண்டு ஸ்டெப் பின்னாடி கொண்டு போக வச்சுறாங்க. ஸோ இதான் நடக்குது. பெத்தன்காட் வந்ததுக்கப்புறம் கூட வந்துட்டு மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா பல்ல கடிச்சிட்டு, ஸோ ஓகே உங்களை உங்கள் டீமை நாங்கள் ஸ்பாட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் அலோவ் பண்ணுறோன்னு சொல்லி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஊரி தாக்குதல் நடக்குது. இதுக்கப்புறம் முடியாதரா சாமி, நம்ம வந்துட்டு எதிர்கட்சி டீம் பிளேம் வாங்கணும், இங்கேயும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மோடி கவர்மெண்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒன்று நடத்துகிறாங்க. ரிலேஷன்ஷிப் ரொம்பவே மோசமாக போகுது. அதுக்கப்புறம் பாலக்காட் ஸ்ட்ரைக், புல்வாமா அட்டாக் நடந்தப்போ பாலக்காட் ஸ்ட்ரைக் வந்து அபிநந்தன் அந்த சைட் போய் ஒரு பெரிய பதட்டமான சுச்சுவேஷன் வந்தது வந்துருச்சு. இப்போது வந்து இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் பாலக்காட் ஸ்ட்ரைக்கு முன்னாடி பாலக்காட் இதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரியே கூட வந்துட்டு நம்ம டீக்ளாசிஃபை பண்ணலாம். ஸோ இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் இந்த ஓவரால் பீரியடில் இப்படி தான் இருந்திருக்கு. இங்கே நம்ம பேச வந்தால் அவங்க வருவாங்க, பட் ஆனால் பின்னாடியே வேறு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. இது இன்னும் நிறைய உலக அரசியலும் சொல்கிறாங்க. அமெரிக்கா வந்து இந்தியா பாகிஸ்தான் கான்ஸ்டன்ட்டாக சண்டை போட்டுருக்கணும்னு நினைக்கிறாங்க. சைனா வந்துட்டு இந்தியா பாகிஸ்தானை கான்ஸ்டன்ட்டாக சண்டை போட்டுருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் எவ்வளோ தான் க்ளோஸாக வரணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு ஃபேக்டரை வச்சு அவங்களை வந்துட்டு பிரிக்க நினைப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் ஒரு நட்ஸல்ல நம்ம சொல்லணும்னா இந்த விஷயத்தை தான் சொல்லலாம். இதுக்கு எல்லாத்தையுமே அப்பாற்பட்டு காஷ்மீரில் நடக்கிற விஷயங்கள் ஏராளம். அங்கே மிலிட்டன்சி எப்படி இதாகுது, அங்கே வந்துட்டு பதட்டமான சூழ்நிலை எப்படி நடக்குது, அதை வந்து பாகிஸ்தான் எப்படி அரசியல் ஆதாயம் தேடுது, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம சொல்லிட்டு போகலாம். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக என்ன நடந்தது அப்படின்றத பற்றி நான் சொல்ல வரேன். இப்போ இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. இத்தனை இவ்வளோ பதற்றமாக இந்தியா பாகிஸ்தான் ஜெயிச்சிடும், யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு இதில் இருக்கும். இத்தனை வருஷமாக எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் எப்படி இருக்கும். எந்த மாற்றமும் இல்லை இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பில். இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு நரேந்திர மோடி அவர்கள் கிர்கிஸ்தானுக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே வந்து போகிறப்போ வந்து பாகிஸ்தான் வந்து இந்த பாலக்காட் ஸ்ட்ரைக் அப்புறம் வந்துட்டு இந்தியாவோட ஏர் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணாங்க இந்தியா கிராஸ் பண்ணி போகிறதுக்கு. ஸோ இவர் வந்து ஓமன் போயிட்டு வந்து போயிருக்கிறார். பெர்மிஷன் கேட்டாங்க, பாகிஸ்தான் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸ் வந்து அந்த கண்ட்ரிக்கு போகிறவங்க வந்துட்டு சுற்றி தானே போகிறாங்க. ஸோ எனக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டு அவர் சுற்றி போகிறார். ஸோ இப்போ ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க அளவுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் வந்து மோசமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃப்ரைடே வந்து இந்தியா அந்த மல்டிலேட்டரல் சமிட்டில் நிறையா பைலேட்டரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க, சைனாவோட, ஆப்கானிஸ்தானோட, ஈரானோட. பட் ஆனால் பாகிஸ்தானோட மட்டும் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கலை, நடக்கலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கசப்பான சம்பவங்கள். ஸோ இது ஒவ்வொரு தரையும் முட்டுக்கட்டையாக இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் இருக்க அந்த இம்ரான் கான் கவர்மெண்ட் வந்து இந்தியா வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் காஷ்மீர் வந்து அந்த அஜெண்டாவில் இருக்கும், பேச்சுவார்த்தையில் காஷ்மீர் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்தியா பேச்சுவார்த்தையில் காஷ்மீர் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்தியா இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தீவிரவாதம் அப்படின்றோன்னா முழுமையாக விட்டுட்டு வாங்க இனிமேல் பேசுறதுக்கு, பேசி பேசி சளிச்சு போயாச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியா சைனாட்ட வந்து அந்த பைலேட்டரல் மீட்டிங், அங்கே அந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்போ நடந்த பைலேட்டரல் மீட்டிங்கில், சைனாவோட நடந்த பைலேட்டரல் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி சைனாட்ட என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காருன்னா, பாகிஸ்தானில் இருக்க டெரர் சுச்சுவேஷன் ஒரு கிரேவ் கன்சர்ன், அது என்ன வருத்தமாக இருக்காது, அங்கே பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவை வந்து மேம்படுத்துறதுக்கு சைனா பாடுபடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு ரெண்டு நாடும் இப்படி இருக்கிறது, ரெண்டு நாடுக்குமே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான், ட்ரேடு சரியாக நடக்காது, நிறையா எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய சாவர்னிட்டி, பெரிய கௌரவம் அப்படின்னு பாகிஸ்தான் பார்க்குறதும், இந்தியா மேலே பிரச்சனையை உண்டு பண்ணுறதும், எந்த மாதிரி விஷயத்துக்கு போய் இது இதாகுதுன்னா அவங்க நாட்டையே தான் அது வந்து பாதிச்சுட்டு இருக்கு. ஸோ உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் வந்துட்டு உங்களுக்கு எதிரியாக இருந்தால் அது எவ்வளோ ஒரு கசப்பான விஷயமா இருக்குன்றதை வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த டிஃப்ரென்சஸை ஓவர் கம் பண்ணி வரணும். ஸோ இதுக்கு வந்து சசி தரூர் ஒரு ஃபார்முலா என்ன சொன்னார்னா, பிரச்சனை காஷ்மீர் மட்டும் இல்லை, ரெண்டு நாட்டுக்கு இடையில் வந்துட்டு பார்டரை வந்துட்டு இது பண்ணணும், எப்படி சொல்கிறது, ரொம்ப ரிஜிடாக வச்சுருக்கூடாது. ரெண்டு நாட்டுக்கு இடையில் ட்ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும், கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், டூரிசம் இன்க்ரீஸ் பண்ணணும், ஹிந்து முஸ்லீம் ரிலேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணால் தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான அடிப்படை நட்புறவு இருக்கும் அப்படின்றத சசி தரூர் வந்துட்டு சொன்னார். ஸோ இதான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். என்னோட சோஷியல் மீடியா லிங்க் கீழே கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.